வகுப்பு ஐந்து பருவம் ஒன்று கட்டகம் ஒன்று உறுப்பு மண்டலங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்புக்குரிய உறுப்பு மண்டலங்கள் என்ற இந்த கட்டகத்தில் ஆகா அறிவியல் உள்ளிட்ட மொத்தம் ஆறு செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாடுகளை எப்படி கொண்டு போகலான்னு இந்த காணொளியில பார்க்கலாம் வாங்க ஆகா அறிவியல் ஆசிரியர் மாணவர்களை பாவடிவில் நிற்க வைக்கணும் ஒரு மாணவனை அளவுகோலின் நுனியை பிடித்து தொங்கவிட சொல்லணும் அம்மாணவன் அளவுகோலை விட்டதும் மற்றொரு மாணவனை அளவுகோலை பிடிக்க சொல்லணும் இதேபோல இரண்டு இரண்டு மாணவர்களாக அழைத்து அனைத்து மாணவர்களையும் விளையாட வைக்கணும் அதன்பின் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை மாணவர்களிடம் கேட்பதன் மூலம் கண்களானது அளவுகோல் கீழே விடுவதை பார்த்து மூளைக்கு செய்தி அனுப்பி மூளையானது அளவுகோலை பிடிக்கும் கட்டளையை விரல்களுக்கு அனுப்புகிறது அப்போது மூளையின் செயல்பாட்டின் காரணமாக கண்கள் மற்றும் விரல்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதால அளவுகோலை விரைவாக பிடிக்க முடிகிறது என மாணவர்களுக்கு விளக்கணும் இறுதியாக கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பணியை மாணவர்களுக்கு கொடுக்கணும் இந்த ஆகா அறிவியல் செயல்பாட்டின் போது பதாகைகளை உரிய நேரத்தில் உயர்த்தி காட்டணும் செயல்பாடு ஒன்று அறிவோம் மூளையை ஆசிரியர் மாணவர்கள உள்ளுறுப்புகள் மற்றும் வெளியுறுப்புகளை கரும்பலகையில் தனித்தனியே பட்டியலிட சொல்லணும் பின்னர் மாணவர்களிடம் கட்டகத்தில் உள்ள கேள்விகளை கேட்டு பதில்களை பெற வேண்டும் அப்போது மாணவர்களின் பதில்களை மூளையின் பாகங்களான முன்மூளை பின்மூளை மற்றும் நடுமூளை ஆகியவற்றோடு தொடர்பு அவற்றின் பணிகளை விளக்கணும் அதன் பிறகு பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள மூளையின் செய்முறை விளக்கப்படுத்த மாணவர்களிடம் கொடுத்து மூளையின் மாதிரியை செய்ய வைக்கணும் அப்போது உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் உதவலாம் இம்மாதிரியை கொண்டு மூளையின் பாகங்கள் மற்றும் பணிகளை வலுவூட்ட செய்து மூளையின் மாதிரியை அறிவியல் களஞ்சியத்தில் காட்சிப்படுத்தணும் இந்த ஆண்டு முதல் பருவத்திலிருந்து ஒவ்வொரு செயல்பாட்டின் இறுதியிலும் மாணவர்களின் சிந்தனைக்கு அல்லது தேடி திரட்டுவேன் என்ற பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு அதிலுள்ள கேள்விகளை மாணவர்களிடம் கேட்டு சிந்தித்து விடை காணவோ அல்லது தகவல்களை திரட்டி வரவோ சொல்லணும் மாணவர்கள் கண்டறிந்த விடைகளை அல்லது சேகரித்த தகவல்களை அடுத்த அறிவியல் பாட வேளையில வகுப்பறையில் ஆசிரியர் முன் ஒப்படைக்க சொல்லணும் ஆசிரியர் மாணவர்களின் சிந்தனைக்கு வினாவிற்கான விடைகளை அறிந்து கொள்ள ஏதுவாக எல்லா கேள்விகளுக்கான பதில்களும் நம்ம கையேட்டின் பின் இணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாட்டின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் உள்ள வினாவை மாணவர்களிடம் கேட்டுவிட்டு பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்ய சொல்லணும் செயல்பாடு இரண்டு செங்கல்லை எடுப்பேன் சீராய் நடப்பேன் நாம் சென்ற பாடவேளையின் இறுதியில் மாணவர்கள்கிட்ட கேட்டு வர சொன்ன மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கேட்கப்பட்டிருந்த வினாவிற்கான விடையை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும் அத்துடன் சரியான விடையை உறுதி செய்யணும் அடுத்ததாக ஆசிரியர் படத்தில் காட்டியுள்ளவாறு செங்கற்களை வைத்து மாணவர்கள் அனைவரையும் கால்களை தரையில் வைக்காமல் செங்கற்களை நகர்த்திக்கொண்டே நடக்க சொல்லணும் இந்த விளையாட்டை விளையாடி முடித்த பின்பு விளையாடுவதற்கு எந்தெந்த உறுப்புகள் பயன்பட்டன என கேட்டு புறநரம்பு மண்டலத்தை அறிமுகப்படுத்தணும் பின்னர் புறநரம்பு மண்டலம் பற்றிய காணொளியை காணச் செய்து கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு கலந்துரையாடணும் கலந்துரையாடலின் முடிவில் சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டி புறநரம்பு மண்டலம் தானியங்கி நரம்பு மண்டலம் பற்றிய கருத்துக்களை மாணவர்களை கொண்டே தொகுக்க செய்யணும் மிகவும் தவிர்க்க இயலாத காரணங்களால் காணொளியை காட்ட இயலாத சூழலில் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பட அட்டைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் செயல்பாட்டின் இறுதியில் மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் தரப்பட்டுள்ள வினாவை கேட்டபின் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்யச் சொல்லணும் செயல்பாடு மூன்று காற்றின் பயணம் நாம் சென்ற பாடவேளை இறுதியில் மாணவர்கள்கிட்ட கேட்டு வர சொன்ன மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கேட்கப்பட்ட வினாவிற்கான விடையை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும் அத்துடன் சரியான விடையை உறுதி செய்யணும் பின்னர் கட்டகத்தில் உள்ள வினாக்களை மாணவர்களிடம் கேட்கணும் மாணவர்களின் பதிலுக்கு பின் ஆசிரியர் நுரையீரல் மாதிரியின் அடிபாகத்தில் உள்ள பலூனை இழுத்துவிட்டு நிகழ்வதை மாணவர்களை உற்றுநோக்க சொல்லணும் இங்கே தேவைப்படும் நுரையீரல் மாதிரியை விரைவுத்துலங்கள் குறியீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள காணொலியை கொண்டு தயாரித்துக் கொண்டு வரலாம் பின்னர் தொடர்ந்து மாணவர்களையும் மாதிரியின் அடிபாகத்தில் உள்ள பலூனை இழுத்துவிட்டு உற்றுநோக்க சொல்லி உதர விதானம் மற்றும் சுவாச தசைகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கணும் பின்னர் வலுவூட்டும் விதமாக சுவாசப் பாதை தொடர்பான காணொலியை பார்க்கச் செய்து கட்டகத்தில் உள்ள விளையாட்டை விளையாட வைக்கணும் விளையாடி முடித்த பின் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களைக் கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும் மாணவர்களின் பதிலளில் இருந்து மண்டலத்தின் பாகங்கள் மற்றும் பணிகளை தொகுக்க செய்யணும் செயல்பாட்டின் இறுதியில் மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் தரப்பட்டுள்ள வினாவை கேட்டபின் பின் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்ய சொல்லணும் செயல்பாடு நான்கு உணவின் பயணம் நாம் சென்ற பாடவேளை இறுதியில மாணவர்கள்கிட்ட கேட்டு வர சொன்ன மாணவர்களின் சிந்தனைக்குப் பகுதியில் கேட்கப்பட்ட வினாவிற்கான விடையை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும் அத்துடன் சரியான விடையை உறுதி செய்யணும் ஆசிரியர் மாணவர்களிடம் மாங்காய் அல்லது நெல்லிக்காய் துண்டுகளை கொடுத்து வாயில் போடச் சொல்லி உமைநீர் சுரப்பதை உணரச் செய்யணும் பின்னர் கட்டகத்தில் உள்ள வினாக்களை கேட்டு உமிழ்நீரின் பணிகளை விளக்கணும் தொடர்ந்து பாதையின் கோட்டு வரைபடத்தை தரையில் வரைந்து மாணவர்களை இரு குழுக்களாகப் பிரித்து கொள்ளணும் மாணவர்களுக்கு பதக்க அட்டைகளை அணிவித்தும் குறிப்புகளை கொடுத்தும் பாதையின் கோட்டு வரைபடத்தில் பயணம் செல்லணும் அப்போது வினாக்கள் கேட்டு கலந்துரையாடுவதன் மூலம் பாதையின் பகுதிகளையும் பணிகளையும் விளக்கணும் இச்செயல்பாட்டை குழு மாற்றி விளையாட செய்தபின் மாணவர்களைக் கொண்டே செரிமான மண்டலத்தின் பணிகளை கூற செய்யணும் செயல்பாட்டின் இறுதியில் மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் தரப்பட்டுள்ள வினாவைக் கேட்டபின் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்யச் சொல்லணும் இந்த பாடவேளையின் முடிவில் ஆசிரியர் முன்தயாரிப்பாக கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விரைவு துலங்கள் குறியீட்டில் உள்ள காணொலியை பார்த்து நெகிழி பாட்டில்களை பயன்படுத்தி இதயத்தின் மாதிரியை செய்து அடுத்த பாடவேளையில் பயன்படுத்த கொண்டு வரணும் செயல்பாடு ஐந்து லப்டப் லப்டப் நாம் சென்ற பாடவேளை இறுதியில் மாணவர்கள்கிட்ட கேட்டு வரச் சொன்ன மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கேட்கப்பட்ட வினாவிற்கான விடையை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும் அத்துடன் சரியான விடையை உறுதி செய்யணும் ஆசிரியர் முன்தயாரிப்பாக செய்து வந்த இதயத்தின் மாதிரியை மாணவர்களிடம் கொடுத்து அதை இயக்கி பார்க்க செய்யணும் அப்போது நீரானது மேலுள்ள குடுவையிலிருந்து கீழும் கீழுள்ள குடுவையிலிருந்து மேலுள்ள குடுவைக்கு செல்வதை உற்றுநோக்க செய்து இதயம் செயல்படும் விதத்தை விளக்கணும் பின்னர் இதயத்தின் அறைகள் தமணி மற்றும் சிறை பற்றி விளக்கிக் கூறி வலுவூட்டும் விதமா விரைவு துளங்கள் குறியீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள காணொளியை காணச் செய்யணும் பின்னர் வாசித்து அறிவேன் பகுதியிலுள்ள வினாக்களை கரும்பலகையில் எழுதி மாணவர்களிடம் அதற்கான விடைகளை பாடநூலில் பக்கம் எண் நூற்றி நான்கு மற்றும் நூற்றி ஐந்தில் உள்ள இதயம் இரத்த நாளங்கள் இரத்தம் என்ற தலைப்புகளில் உள்ள அனைத்து பத்திகளையும் வாசித்து கண்டுபிடித்து பாடக்குறிப்பேட்டில் எழுத சொல்லணும் செயல்பாட்டின் இறுதியில் மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் தரப்பட்டுள்ள வினாவை கேட்டபின் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்ய சொல்லணும் செயல்பாடு ஆறு சிறுநீரகத்தை அறிவேன் நாம் சென்ற பாடவேளை இறுதியில இறுதியில் மாணவர்கள்கிட்ட கேட்டு வர சொன்ன மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கேட்கப்பட்ட வினாவிற்கான விடையை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும் அத்துடன் சரியான விடையை உறுதி செய்யணும் ஆசிரியர் மாணவர்களிடம் உள்ள வினாக்களை கேட்கணும் பின்பு விரைவு குறியீட்டில் உள்ள காணொளியை மாணவர்களை காணச் செய்யணும் பின் சிறுநீரக மாதிரி செய்ய தேவையான பொருள்களை மாணவர்களிடம் கொடுத்து சிறுநீரக மாதிரியை செய்ய வைக்கணும் பின்னர் கட்டகத்தில் உள்ள படத்தில் உள்ளவாறு தேயிலை கலந்த நீரை ஊற்றி சிறுநீரகம் செயல்படும் விதத்தை அறிய வைக்கணும் இவ்வாறாக சிறுநீரகத்தின் பாகங்களையும் பணிகளையும் மாணவர்களுக்கு விளக்கணும் மேலும் சிறுநீரகங்கள் மட்டுமில்லாமல் நுரையீரல் கல்லீரல் மற்றும் தோல் ஆகியவையும் கழிவு நீக்க உறுப்புகளாக செயல்படுகின்றன என்பதையும் கூறணும் தொடர்ந்து வாசித்து அறிவேன் பகுதியில் தரப்பட்டுள்ள வினாக்களை கரும்பலகையில் எழுதி மாணவர்களிடம் அதற்கான விடைகளை பாடநூலில் பக்க எண் நூற்றி ஐந்து மற்றும் நூற்றி ஆறில் கொடுக்கப்பட்டுள்ள கழிவு நீக்க மண்டலம் என்ற தலைப்பில் உள்ள அனைத்து பத்திகளையும் வாசித்து கண்டுபிடித்து குறிப்பேட்டில் எழுத சொல்லணும் இறுதியாக மாணவர்களை இரு குழுக்களாக பிரித்து அனைத்து உறுப்பு மண்டலங்கள் பற்றிய ஒரு வினாடி வினா நடத்தணும் செயல்பாட்டின் இறுதியில் மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் தரப்பட்டுள்ள வினாவை கேட்டபின் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்ய சொல்லணும் இத்துடன் ஐந்தாம் வகுப்பிற்கான கட்டகம் ஒன்று நிறைவு பெற்றது மீண்டும் கட்டகம் இரண்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்